हाय फ्रेंड्स वनकम इन्नैक्कु रेडिमॉर्न किचन ला और डेसर्ट रेसिपी दा पाक्क पोरोम पास्ता यूस पन्नी बासुंदी पन्न पोरोम इंद बासुंदीये सेंजी फ्रिज्जिल वच्चु साप्टोम्ना इंद वेयिलुक्कु नल्ला कूल आगुम रोम्ब टेस्टावुम इरुक्कुम वांगे एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम स्टव ऑन पन्नी कड़ाई वच्चुक्कुवोम कड़ाई वच्चु और मूणु कप पोल पाल सेर्त्तुक्कुवोम पाल सेर्त्तु पाल नल्ला कोदिक्कणुम पाल कोदिक्क आरम्बिच्चिट्टु इप्प பால்ல ஆடைகள் படரும் இல்லையா அதெல்லாம் இது போல ஓரங்களில் தள்ளி வச்சிடணும் ஓவர் டைம் ஆடை படரும் போதும் இது போல ஓரமாக தள்ளி வச்சிடணும் அப்போ தான் பாசுந்தி பர்ஃபெக்ட் டேஸ்டில் இருக்கும் தள்ளி வச்சாச்சு இப்போ பால் நல்லா கொதிச்சுட்டு இதில் நான் ஏற்கனவே ஒரு 50 கிராம் பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அடுத்து 2 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்குவோம் 10 முந்திரி 10 பாதாம் இது போல் பொடி பண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அடுத்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் நான் சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்தா போதும் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போது ஓரங்களில் ஆடைகள்லாம் தள்ளி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் இப்போ எடுத்து இந்த பாசுந்தியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அப்போ தான் பாசுந்தி பர்ஃபெக்ட் டேஸ்டில் இருக்கும் நீங்கள் எப்போவுமே பாசுந்தி செய்யும் பொழுது இது போல் ஆடைகளை எடுத்து விட்டு செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டான டேஸ்டில் பாசுந்தி கிடைக்கும் பாருங்க பாஸ்தா பாசுந்தி ரெடி ஆகிட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிட்டு இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் பாருங்கள் எம்மியான செம டேஸ்டான பாஸ்தா பாசுந்தி ரெடி ஆகிட்டு இதை இப்போது ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொஞ்சமாக பிஸ்தாவை கட் பண்ணி சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெடிமாரன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ